بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزل. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன், உலகில் உள்ள அனைத்து உயர்ணங்களுக்கும் உணவு கொடுத்து காத்து போசித்து பாதுகாப்பும் வழங்குகின்ற வல்ல ரப்புல் ஆலமீன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சலாமும் சலவாத்தும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றியவர்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளினால் நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன என்று பார்த்தால், அல் குர்ஆனையும் அல் ஹதீதையும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை ஆக்கிக்கொள்ளக்கூடியவன் தான் இஸ்லாமியர். எனவே அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய கையில் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் வாழுகிற போதுதான் மறுமை விமோசனத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அப்படியாக வாழுகின்றவர்கள்தான் இஸ்லாமியர்கள் என்ற பெயரோடு இருக்கக்கூடியவர்கள். உண்மையில் நாங்கள் அல் குர்ஆனும் அல் ஹதீதும் எங்களுக்கு முன்னால் இருந்தும், இன்று அல் குர்ஆனையும் அல் ஹதீதையும் அறிந்த தெரிந்த இந்த இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கிய இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைய கேள்வியாகும். ஏனென்றால் மறுமைக்கான இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீத் என்கின்ற இந்த இரண்டு விடயங்களாலும் ஆகிய ஒன்று. இதை நாங்கள் எந்த அளவிற்கு எங்களுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக, என்னுடைய மறுமைக்கான மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக நாம் எந்த அளவிற்கு முனைப்பு காட்டுகிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீதில் இருந்து விளங்கிக் கொண்ட மனிதன் நான் என்று எங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியுமானவர்களாக இருக்கிறோம், குர்ஆனில் எத்தனை வசனங்களை நாங்கள் படித்து அதன் அடிப்படையில் நடக்கின்றோம்,
நான் இப்போது இந்த ஒரு செயலை செய்கிறேன் என்றால், இந்த செயல் அல் குர்ஆனின் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் செய்கிறேன், ஹதீதினுடைய இந்த வாசகத்தின் அடிப்படையில் நான் செய்கிறேன், அல்லாஹ் ரசூல் சொன்னதன் பிரகாரம் செய்கிறேன் என்று நான் அல் குர்ஆனை பார்த்து, நான் அல் ஹதீதை பார்த்து விளங்கிக் கொண்டும் செயலாற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே? குர்ஆனும் ஹதீதும் எங்களுடைய வீட்டில் இருக்கிறது. குர்ஆனும் ஹதீதும் தான் இஸ்லாம் என்று சொல்கிறோம். ஒரு முஸ்லிம் அந்த அடிப்படையில் அது சொல்லுகிற பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் அந்த குர்ஆனையும் ஹதீதையும் படிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. எங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வரவில்லை. ஒரு நாளில் சில நிமிடங்களை ஒதுக்கி குர்ஆனை ஓதுவதற்கோ, அதில் உள்ளதை தர்ஜுமாவில் பார்த்து விளங்கிக் கொள்வதற்கோ, ஹதீதுகளை வாசிப்பதற்கோ, இந்த வசனத்தையும் இந்த ஹதீதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றேனா என்று எங்களை ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்று வரைக்கும் மௌலவிமார்களை நம்பியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏதாவது மார்க்க ரீதியான ஒரு சிக்கல் எப்போதாவது எழுகின்ற போது ஒரு போனில் ஒரு கோலில் நாம் ஒரு உலமாவிடத்தில் ஒரு ஆலிமிடத்தில் கேட்டு அறிந்து ஆம் என்று நம்பி ஆம் சரி என்று கேட்டு செயலாற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அல் குர்ஆனை நாம் படிக்க முடியுமானவர்களாக அல்லது படிப்பதற்கு மனமுள்ளவர்களாக படிக்க தயாரானவர்களாக, என்னுடைய மறுமையின் விமோசனம் இந்த மார்க்கத்தை கற்பதிலும் படிப்பதிலும் அதன் அடிப்படையில் செயல்படுவதிலும் இருக்கிறது என்று இன்னும் எங்களில் அநேகமானவர்கள் விளங்காமலே இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கின்ற இந்த கல்வி இன்று மதிப்பிழந்து போயிருக்கின்ற ஒரு கல்வியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நிதர்சனங்களோடு சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நாட்டில் நாங்கள் வாழுகிறோம் என்றால் அந்த நாட்டினுடைய சட்ட விதிகளை அறியாமல் எந்த நாட்டிலோ வாழ முடியுமா? எங்களுடைய நாட்டில் வாகனம் ஓட்டுவதற்கு விதிமுறைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் அந்த விதிமுறையை நான் மீறுகிறேன், போக்குவரத்து போலீசார்களினால் பிடிபடுகின்ற போது அல்லது நான் தவறிழைத்ததற்காக சட்டமன்றத்தில் நான் நிறுத்தப்படுகிற போது, இந்த இப்படியான ஒரு சட்டம், இப்படியான ஒரு விதி, இப்படியான ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மன்னிக்கப்படுவோமா? எங்களுடைய இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. இலங்கை பிரஜையாக நாம் இருந்தால் இந்த நாட்டினுடைய சட்ட விதிகள் என்ன என்ன என்பதை ஒவ்வொரு விடயத்திலும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாமல் நான் தவறொன்றை செய்துவிட்டு இந்த நாட்டினுடைய சட்டத்தை அறியாமல் நான் ஒரு விதியை மீறிவிட்டு எனக்கு அது தெரியாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு நாட்டில் உள்ள ஒரு மனிதனால் இயற்றப்பட்ட சாதாரண சட்டங்களுக்கு முன்னாலேயே அதனுடைய விதிகளும் அதனுடைய முறைமைகளும் மீறப்படுகின்ற போது நாம் குற்றவாளிகளாக காணப்பட்டால், மன்னிக்கப்படாத நிலைதான் இருந்தால், முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற நாம், இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகின்ற நாம்,
குரானும் ஹதீதும் தான் எங்களுடைய சட்ட யாப்பு என்று ஏற்றுக்கொள்கிற நாம், அந்த குரானை ஓதாமல், அந்த குரானை படிக்காமல், அதில் உள்ள வார்த்தைகளை படிக்காமல், அதில் உள்ள சட்ட விதிகளை அறியாமல், ஹதீதை தெரியாமல், அதை பார்க்காமல், அதன் அடிப்படையில் செயல்படாமல் நான் பேரளவில் ஒரு முஸ்லீமாக அல்லது இஸ்லாமிய மார்க்க கல்வி இல்லாத ஒரு முஸ்லீமாக அல்லது இஸ்லாமிய மார்க்க கல்விக்கு மதிப்பளிக்காத ஒரு இஸ்லாமியனாக, இஸ்லாமியன் என்ற பெயரில் ஒரு ஜும்மாவிற்கு வருவது, ஒரு பயான் நிகழ்ச்சியில் கொந்துவது, எங்காவது ஒன்றை அறிவது, மார்க்கத்தை அறிந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் வாழ்ந்தால் இஸ்லாமியனாக மாற முடியாது. இதே அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் எங்களை நாளை மறுமையில் கேள்வி கேட்கிற போது அல் குர்ஆனில் இப்படி ஒரு விடயத்தை சொல்லி இருந்தேனே, நீ அந்த தவறுடைய பாரதூரத்தை, என்னுடைய வார்த்தையினுடைய மதிப்பை மரியாதையை, அதனுடைய முக்கிய தன்மையை விளங்காமல் அந்த பாவத்தை செய்துவிட்டு நான் அதை உலகத்தில் தடுத்திருந்தும் அல் குர்ஆன் வசனத்தில் கண்டித்திருந்தும் என்னுடைய தூதர் அந்த அவருடைய வார்த்தையில் அதை சுட்டிக்காட்டி இருந்ததற்கு பிறகும் நீ இப்படி இந்த தவறை இழைத்து விட்டு வந்தாயே, அதனால் நரகவாதியாக மாறினாயே, ஏன் இதை நீ அறிந்திருக்கவில்லை என்று கேட்டால், எனக்கு மௌலவிமார்கள் சொல்லித்தரவில்லை, மிம்பரில் நான் போன ஹுத்பாவில் அப்படி பேசியிருக்கவில்லை, பயான் நிகழ்ச்சியில் கலந்திருந்தேன் ஆனால் அது சம்பந்தமாக சொல்லியிருக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எங்களுடைய நியாயத்தை சொன்னால், அதற்கான பதிலை நாங்கள் கோரினால் அது நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் உனக்கு நான் தந்தேனே, இன்னும் நீ வாழ்ந்த காலத்தில் மொழிபெயர்ப்புகள் ஒவ்வொன்றும் குர்ஆன் ஹதீஸ் என்று எல்லாமே இருந்தும் அவைகளை விளக்கப்படுத்துகின்ற உலமாக்களை ஏற்படுத்தி இருந்தும் அதை படிக்காமல் இன்று எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம் அல் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள். இன்றைக்கு ஒரு 20-25 வருடங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன் 30 வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால், அல் குர்ஆனை முறையாக ஓதுகின்ற, கற்றுத்தந்த, குர்ஆனுடைய முறைமைகளையும் தஜ்வீத் சட்டங்களையும் அறிந்த ஒரு மௌலவியிடத்தில் 30 வருடங்களுக்கு முதல், 25 வருடங்களுக்கு முதல் ஓதியிருப்பார்கள் என்றால் மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையில் தான் அல் குர்ஆன் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முதல் அதனுடைய முறைமைகளோடு கற்பித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் அல் குர்ஆனை அந்த நேரத்தில் கற்பித்து கொடுத்தவர்கள் முஅஸ்ஸின்மார்கள், லப்பைமார்கள், ஆங்காங்கே வீடுகளில் உள்ள அல் குர்ஆனை படித்த பெண்கள் இப்படியானவர்களிடத்தில் இருந்துதான் அல் குர்ஆன் அந்த நாளில் கற்பித்து கொடுக்கப்பட்டது. நான் அறிந்தவரையில் நானும் பலரிடத்தில் கேட்டிருக்கிறேன், வயதானவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு அல் குர்ஆனை யாரிடத்தில் நீங்கள் கற்றீர்கள், அல் குர்ஆனை அந்த காலத்தில் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஓதி காட்டுங்கள் பார்ப்போம் என்றால், சரியாக அல் குர்ஆனை உரிய முறைப்படி ஓதக்கூடிய 30 வயதுக்கு அப்பாற்பட்டவர்களில் பலரையும் நாம் காணவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஆக இப்போது அதற்குரிய தீர்வு என்ன? அல் குர்ஆனை விளங்குவது ஒரு புறம், அல் குர்ஆனை கருத்து அடிப்படையில் கற்பது ஒரு புறம், அல் குர்ஆனை சரியாக அதனுடைய அரபு வார்த்தைகளையும்
அதனுடைய மஹ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஓதுகின்ற முறை, எழுத்துக்களை உச்சரிக்கின்ற முறை, மிக குறைவாக எழுத்துக்கள் இருந்தும் அதனை உச்சரிக்கின்ற முறையில், சரியான முறையில் ஓதக்கூடியவர்களாக எங்களில் அநேகமானவர்கள் இல்லை என்றால், நாம் இப்போது அதனை தீர்த்துக் கொள்வதற்கு எங்களில் எத்தனை பேர் முனைகிறோம்? ஒரு எழுத்திற்கு 10 நன்மை, கருத்து இல்லாமல் அல் குர்ஆனை ஓதுகிறேன் என்ற எண்ணத்தில் பேணப்படாமல், சட்டங்கள் பேணப்படாமல், குர்ஆனுடைய முறைமைகள் பேணப்படாமல் இன்று நாங்கள் எத்தனை பேர் ஓதுகிறோம்? இன்னும் எத்தனை பேர் ஓத தெரியாதவர்கள் பெரியவர்களில் இருக்கிறோம்? அன்பிற்குரியவர்கள், நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு இப்போது வயதாகிவிட்டது, 40 வயது, 50 வயது, 60 வயது, இந்த வயதில் போய் அல் குர்ஆனை படிப்பதா? இப்போது எங்களுடைய உள்ளத்தில் வருவது, நான் இந்த வயது வரைக்கும் நான் யாராவது ஒரு மௌலவியிடத்தில் சென்று எனக்கு அல் குர்ஆனை படித்து தாருங்கள், சரியாக ஓத தெரியாது என்று 50 வயதில் சொன்னால், 60 வயதில் சொன்னால், இவ்வளவு காலம் நீங்கள் அல் குர்ஆனை சரியாக ஓத தெரியாமலும் அல்லது அல் குர்ஆனை ஓதவே தெரியாமலும் வாழ்க்கையை கழித்து விட்டீர்களா என்று நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம், தாழ்வு மனப்பான்மை. அதனால் நாம் அந்த நிலையில் இருந்து நாம குர்ஆனை ஓத தெரியாமல் மௌத்தானாலும் பரவாயில்லை, நம்மளுடைய குறையை குர்ஆன் ஓத தெரியாதவர் 60 வயசு வரைக்கும் குர்ஆனை ஓத தெரியாமல் இருந்தார் என்று மௌலவி வழங்கிவிடக்கூடாது அல்லது இந்த சமூகம் வழங்கிவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் எங்களுடைய ஈகோ, எங்களுடைய தாழ்வு மனப்பான்மை இப்படி இருந்தால், இதே நிலையில் மௌத்தானால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்பிற்குரியவர்களே, குர்ஆனையே சரியாக ஓத தெரியாத அளவிற்கு எங்களுடைய சமூகத்தில் இருந்தால் நாம் எப்படி மார்க்க கல்விக்கு மதிப்பு கொடுப்போம்? அடிப்படை குர்ஆனையே பாராயணம் செய்ய சரியான முறையில் ஓத தெரியாது என்றால் அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை படிக்கிறதுக்கும் மார்க்கத்தை விளங்குறதுக்கும் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்போம்? அதனால்தான் இன்று மார்க்க கல்வி புனிதமற்ற கல்வியாக பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. இன்று பிள்ளைகளில் என்னுடைய பிள்ளை அதில் நான் காணுகின்ற கனவுகள் எல்லாம் வித்தியாசம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் இறங்கிய போது இருந்த சஹாபாக்கள் சிறுவர்கள் அல்ல, அல் குர்ஆனை மனனமிட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட நேரத்தில் அந்த அல் குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில மார்க்கரையும் எடுத்துக்கொண்டு அல்லது சோக்கை எடுத்துக்கொண்டு பிளாக் போர்டிலோ அல்லது ஒயிட் போர்டிலோ எழுதி விளக்கப்படுத்தவும் இல்லை, சஹாபாக்கள் எழுதி மனநமிடவும் இல்லை, பாடமாக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எழுத வாசிக்க தெரியாதவர்கள். அல்லாஹு தஆலா வஹியை இறக்குகிற போது அவர்கள் மனநமிட்டுக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் ஒரு ரெக்கார்டர். நபியை நீங்கள் வாயை அசைக்காதீர்கள், லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அவசரத்தில் நான் அதை மனனம் செய்து கொள்ள வேண்டுமே என்ற ஆர்வத்தில் இறை செய்தி வருகிற போது ரசூலுல்லாஹ் வாயை அசைக்க தொடங்கினார்கள், வாயை அசைக்க முற்பட்டார்கள், மனநமிடத் தொங்கினார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறார்? நபியே, நீங்கள் நாக்கை அசைக்க வேண்டாம், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், குர்ஆன் இறங்குறத கேட்டுக்கொண்டிருங்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, குர்ஆனை அப்படியே முழுமையாக ஆக்கி
ஒரு குர்ஆனாக உங்களுடைய உள்ளத்தில் பதிவிடுகிற பொறுப்பு எங்களுடையது. கேட்டுக்கொண்டிருங்கள். அப்படியே உள்ளத்தில் பதிவிடப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய. வேறு எழுதியது கொடுக்கப்படவும் இல்லை, அதை அல்லாஹ்வுடைய தூதர் வாசிக்கவும் இல்லை. உம்மி நபி என்று சொல்கிறோமே, ரசூலுல்லாஹ் தனக்கு இறங்கிய அல் குர்ஆனை சஹாபாக்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தார்கள். அந்த இடத்தில் இருந்தவர்கள் 6 வயது 7 வயது 10 வயது சிறுவர்கள் அல்ல, 20 30 40 50 என்ற வயதை கொண்ட சஹாபாக்கள், வயதானவர்கள் அல் குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதி காண்பித்த போது மனனம் செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு அதனுடைய பொறுமதி வழங்கியது, அதனுடைய முக்கியம் வழங்கியது. நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு அல் குர்ஆனை ஓதுவதும் மனனமிடுவதும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய பொறுப்பு, தார்மீகம், கடமை எனக்கு இருக்கிறது என்பதை விளங்கியிருந்தார்கள். இன்று நமக்கு அந்த மதிப்பு கிடையாது, எங்களில் அநேகமானவர்களுக்கு கிடையாது. அதனால் தான் நான் அல் குர்ஆனை ஓதவில்லை, நான் ஓதியிருந்தாலும் சரியாக இல்லை. அதனால் தான் நான் திருமணம் முடிக்கிற போது மார்க்கம் இல்லாத ஒரு பிள்ளையை தேர்வு செய்கிறோம். அதனால் தான் அதனுடைய மதிப்பு இல்லாதனால் தான் என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த மார்க்க கல்வியை படிக்கிற பிள்ளைகளாக மாற்றவும் இல்லை. இந்த இடத்தில் உங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்த ஹாபில்கள், மௌலைமார்கள் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்கள் கையை உயர்த்துங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் 10 தாண்ட முடியாது இந்த இடத்தில். அதுவும் அபூர்வமாக இருக்கும், அரிதாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளில் நான் வைக்கின்ற கற்பனை மௌலவியாக ஆக்குவதோ ஹாவில்களாக என்னுடைய பிள்ளையை ஆக்கி மார்க்க கல்வியை நான் அறியாத இந்த தீனுல் இஸ்லாத்தை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வழங்காத இந்த மறுமைக்கான கல்வியை அவர்கள் செய்த தவறை என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? மிக குறுகியது, மிக குறுகிய அளவில் தான் இருக்கிறோம். உண்மை முஸ்லீம்களாக இருந்தால், மறுமையை நேசிக்கின்றவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் எழுப்பப்படுகிற கேள்விகளை பயந்த மக்களாக நாம் இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும், எனக்கு 5 பிள்ளைகளா, 1 பிள்ளையா, 2 5 10 அவ்வளவு பேரும் ஹாபில்களாக, அவ்வளவு பேரும் மௌலவிகளாக இருக்க வேண்டும்? ஏன்? அதுதான் ஒரு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்கப்படுகிற மறுமைக்கான கேள்வி. ஆனால் எங்களில் அநேகமானவர்களுக்கு மார்க்க கல்வி மதிப்பற்ற கல்வி, மார்க்க கல்வி மதிப்புழந்த கல்வி. ஏன் அப்படி நாங்கள் பார்க்கிறோம்? அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. நாம் எங்களுடைய கற்றல்களினால் வந்த விளைவு அது என்று கூட சொல்லலாம். அதற்குள்ள மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று, மார்க்க கல்வியை படித்த உலமாக்களில் அநேகமானவர்கள் உலக தரங்களில், நாம் சொல்லுகின்ற தர உலக ரீதியிலே சிறந்த பட்டதாரிகளாக இல்லாமல் இருப்பதும், சிறந்த அடிப்படையில் உள்ள ஒரு தொழிலில் இல்லாமல் இருப்பதும், இவர் ஒரு ஆலிம், இவர் ஒரு ஹாபில், அந்த மனிதர் இந்த பதவியில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட அளவில் உலமாக்களுடைய பங்களிப்பு அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பதும், என்னுடைய பிள்ளையை ஹாபிலாக ஆக்கினால், என்னுடைய பிள்ளையை மௌலவியாக ஆக்கினால் ஒரு பட்டதாரியாக அவன் ஆகுவது என்பது அரிது. இந்த நிலையில் ஒரு PhD ஆக, ஒரு BA ஆக, ஒரு MA ஆக, அல்லது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக என்னுடைய பிள்ளையை பார்க்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் உலகத்தில் அப்படி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால் அது ஒரு வகை. அதனால் நாங்கள் கற்ற பாடம் என்னென்றால், பிள்ளையை ஹாபில்களாக மௌலவியாக ஆக்கினால் உலக ரீதியில் சிறந்த ஒரு பட்டதாரியாக நாங்கள் பார்க்க முடியாது என்பது ஒரு மனப்பதிவு. இன்னொரு நிலை,
எங்களுடைய அன்று இருந்த உலமாக்கள் ஓதி முடித்தால் ஓதியவனுக்கு ஒழுங்கை எல்லாம் சோறு என்று சொல்வார்கள். ஓதியவனுக்கு பாதை எல்லாம் சோறு என்றால், ஓதியவர் போகிறார் என்றால், அண்ணா ஒரு மௌலவி போகிறார், அவரை அழைத்து ஒரு தண்ணி ஓதுங்கோ என்று சொல்லிட்டு ஒரு 10 ரூபாவோ ஒரு 100 ரூபாவோ கொடுப்பார். திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மௌலவி போகிறார், அழைத்து அது சம்பந்தமாக பார்த்து விட்டு அவருக்கு ஒரு 100 ரூபா அதிகா கொடுப்பார். இப்படி இப்படியே வந்து மார்க்க ரீதியாக ஒரு கூட கடையை திறக்கிறதாக இருந்தால் மௌலவியை கூப்பிட்டு ஒரு ஃபாத்திஹா ஓதுவது, அல்லது ஒரு தேவை என்றால் மௌலவியை கூப்பிட்டு ஒரு ஃபாத்திஹா ஓதுவது, சமூகத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு மௌலவியை அழைத்து அங்கே அவருக்கு உணவு கொடுத்து ஃபாத்திஹா ஓதி அவருக்கு ஒரு என்வலப் கொடுப்பது, மரணித்தவர்களுடைய பேரு எங்களுடைய சமூகத்தில் நடப்பது, அது மிக மௌலவிமார்களுக்கு ஹத்தம் என்ற பெயரில் இப்படியாக என்வலப்புகள் கொடுப்பது, அல்லது கொடுக்கப்படாமல் விட்டால் கூட இப்படி பழகி போன உலமாக்கள் கேட்டு எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று பேரம் பேசுவது எல்லாம் சிலருக்கு அது சகிக்க முடியுமாக இருந்தால் கூட, எங்களுடைய சமூகத்தில் மார்க்க கல்வியை என்னுடைய பிள்ளை கற்றாலும் இப்படி அடுத்த வருடத்தில் ஓதிவிட்டு கை நீட்டுகின்ற பிள்ளையாக என்னுடைய பிள்ளை மாறிவிடுமே என்ற பயம் கூட சில பெற்றோர்களுக்கு இருப்பதனால் இந்த மார்க்க கல்வியை என்னுடைய பிள்ளை கற்றால் இதுதான் நிலையோ என்று யோசித்ததனால் கூட இந்த மார்க்க கல்வியின் புனிதம் பேணப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, எது எப்படி இருந்தாலும் நாம் இந்த கற்பனைகள் எல்லாம் இன்றைக்கு 20-30 வருடங்களுக்கு முந்தைய கற்பனை. ஆனால் இப்போது உலமாக்களுடைய நிலை அப்படி அல்ல. இப்போது மார்க்கத்தை தெளிவடைந்த உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உலக ரீதியில் உலமாக்கள் ஆபிவானவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற, நாம் எதிர்பார்க்கின்ற உலக கல்வி, உலக ஆதாயத்திற்கான கல்வி, அதாவது உலகத்தோடு முடிவடையும், உலகத்தில் நல்ல சம்பாத்தியங்களை பெறுகின்ற இந்த தொழில் கல்விகள், அது எந்த துறையாக இருந்தாலும், எதில் நீங்கள் பிஎச்டி ஆக இருந்தாலும், மார்க்க கல்வியை தவிர வேறு எதுவும் மார்க்க கல்வியாக சேராது. அனைத்தும் தொழில் கல்விகள், அனைத்தும் என்னுடைய உலக கல்விகள், உயர்வுக்கான கல்விகள், இந்த உலகத்திற்கோடு அது முற்று பெறுகின்ற கல்வி, மரணத்தோடு இதனுடைய விடைய முடிந்துவிடும். நான் உலகத்தில் ஒரு துறையில் பிஎச்டி ஆக இருந்தேன் என்றால் மறுமையில் அல்லாஹு தாலா நீ உலகத்தில் ஒரு பிஎச்டி, உலகத்தில் ஒரு பெரியதொரு பட்டதாரி, நீ மதிக்கப்பட்டாய், நீ ஓடியது பெரிய பெரிய வாகனங்கள், எனவே மறுமையில் மரணத்திற்கு பிறகு நீ அந்த உலகத்தை உலகத்தில் சிறந்தவனாக அனுபவித்தவனாக உலகத்தில் அனைத்து விதமான வசதி வாய்ப்போடு இருந்ததனால் உனக்கு மறுமையிலும் ஒரு வசதியையும் வாய்ப்பையும் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா தரமாட்டான். அன்பிற்குரியவர்களே, ஆனால் மார்க்க ரீதியாக அந்த கல்வியை பயின்ற ஒரு குழந்தையாக இருந்தால் அவனுக்கும் மறுமையில் விமோசனம், நமக்கும் பெற்றோர்களாகிய நமக்கும் விமோசனம். இதுதான் மார்க்க கல்வியினுடைய விடயம். எங்களுடைய சமூகம் இன்று மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்தில் பின்னோக்கி இருக்கிறோம். நான் இந்த விடயம் சம்பந்தமாக இப்போது பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், மார்க்க கல்வி கூடங்கள் நிறையவே எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முதல் அல்லது 20 வருடங்களுக்கு முதல் சமூகத்தில் மார்க்க கல்வியை படிப்பது என்றால் உலக கல்வி, அதாவது தொழில் ரீதியான இந்த கல்விக்கு மதிப்பளிக்கப்படாத ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கும் சில நியாயமான காரணங்களும் எங்களுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறது. இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆண்டபோது ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களாலான முயற்சிகளை அவர்களை விரட்டுவதற்கு மேற்கொண்டார்கள். அன்று முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வெள்ளையர்கள் வாழ்ந்த காலத்தில், ஆக்கிரமித்த காலத்தில் எரிந்த உலமாக்கள், அவர்கள் வெள்ளையர்களை நாம் இந்த நாட்டை விட்டு ஒதுக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ற அந்த யோசனையில் எங்களுடைய அறிஞர்கள்
மிதமிஞ்சி போய் உச்சகட்டமான ஒரு நிலையில் சென்று வெள்ளையர்களை விரட்டுவது என்ன, அவர்கள் பேசுகின்ற மொழியை கூட பேசுவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்ற ஃபத்வாவை அன்று இருந்த உலமாக்கள், அது இந்த நாட்டில் இருந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டை சுதந்திரமான ஒரு நாடாக ஆக்குவதற்காக அன்று இருந்தவர்கள் செய்த அளப்பரிய ஒரு பங்களிப்பு என்ன என்றால், வெள்ளையர்கள் பேசுகின்ற ஆங்கில மொழியை நாம் பேசக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அது அன்று இருந்தவர்கள். அது நியாயமா தவறா பிழையா என்பது ஒரு பக்கம், எல்லை மீறியது என்று கூட இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆங்கில மோகத்தின் உச்சகட்டத்தில் நாம் தலைகளாக மாறியிருக்கோம். என்னுடைய பிள்ளையை நான் 2-3 வயதாக இருக்கிற போதே ஆங்கிலத்துக்கு நாம் பயிற்றுவிக்கிறோம். வீடுகளில் இருந்து பெற்றோர்கள் பயிற்றுவிக்கிறோம். அதற்கு பிறகு அந்த பிள்ளையை எங்காவது ஆங்கில பாலர் பாடசாலைகள் இருக்கிறதா என்று தேடி அதிலே சேர்க்கிறோம். ஆங்கில கல்வியுடைய மோகம். அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளையை எங்காவது ஆங்கில பாடசாலைகள் இருக்கிறதா என்று தேடுகிறோம், அதில் சேர்த்துவிட்டு என்னுடைய பிள்ளை எங்கு படிக்கிறது தெரியுமா, இந்த ஆங்கில பாடசாலையில் இந்த காலேஜில் படிக்கிறது என்று நாம் பேசுவதனால் நமக்கு ஒரு பெருமை, அந்த பிள்ளை எங்களோடு ஆங்கிலத்தில் பேசுவதனால் அதில் ஒரு பெருமை. இப்படி எங்களுடைய சமூகத்தில் ஆங்கில மோகம். அண்மையில் ஒரு பாலர் பாட ஒரு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களுக்கு பரிசில் வழங்குகின்ற ஒரு இடத்தில் ஒரு நீதவான் பேசுகிற போது அழகான முறையில் சில விடயங்களை சுட்டிக்காட்டினார், யதார்த்தமான சில விடயங்களை சுட்டிக்காட்டினார். இன்று சில உலமாக்களால் அல்லது மார்க்கத்தை படித்தவர்களால் கூட அல்லது மார்க்கத்தை படித்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளையே நாங்கள் மார்க்க கல்வியில் இணைப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக, மார்க்கத்தை பற்றி எதிர்காலத்தை சிந்திக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் கற்று அறிந்த சிலர் மார்க்கத்தை படித்ததற்கு பிறகு இன்று உள்ள தெளிவில் அவர்கள் பேசுவதை நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். ஆனால் அதே மேடையில் அதே இடத்தில் ஷேக் என்கின்ற தரத்தில் போற்றப்படக்கூடிய அந்த கல்வி ரீதியிலே மிக முக்கியமான ஒரு பட்டதாரி முலமா மௌலவியாக இருந்த ஒருவர், அவர் பேசுகிற போது பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகள் இப்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசை இந்த பரீட்சையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் தேறிய மார்க்ஸுகளை புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் சிறந்த சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுங்கள், ஆங்கில பாடசாலைகளில் பயிற்று இவர்களை படிப்பிக்க வையுங்கள், அல்லது ஊரிலே உள்ள ஒரு சிறந்த பாடசாலையில் இவர்களை இணைத்து கற்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று பேசிக் கொண்டு போனார். எங்காவது மார்க்க கல்வி சம்பந்தமாக பேசுவாரா? ஏன் இவர் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவது? இந்த அளவிற்கு இந்த இடத்திற்கு அவர் வருவதற்கு முதல் அவர் ஒரு மார்க்கவாதியாக ஒரு ஆலிமாக இருந்தாரே, ஷேக் என்று அவருக்கு முன்னே போடப்படுகிறதே என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் பேசவில்லை. ஆனால் அந்த இடத்தை ஒரு ஆலிம் இல்லாத ஒரு மௌலவி இல்லாத ஒரு நீதவான் வந்து அடைத்தார். சொன்னார், பிள்ளைகள் இன்று ஒருவர் திருமணம் முடித்தால், அவர்கள் இல்லறத்தில் திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபட்டால் தனக்கு குழந்தை இப்படி அல்லாஹு தஆலா தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி விட்டாரோ என்கின்ற அப்படியான ஒரு எண்ணத்தை ஒரு தாய் கண்டுகொண்டால் அதை பரீட்சிப்பதற்காக அவள் அந்த பரீட்சையை மேற்கொண்டால் அந்த பரீட்சையினுடைய விளைவில் பாசிட்டிவ் என்று பிளஸ் என்று பிள்ளை உருவாகி இருக்கிறது என்ற முடிவை கண்டுகொண்டால் அந்த நாளில் இருந்து தாயும் தந்தையும் எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் கனவு காண்பதெல்லாம் என்னுடைய பிள்ளையை ஒரு சிறந்த அறிவாளியாக மாற்றுவது, சிறந்த ஒரு PhD மாற்றுவது, சிறந்த ஒரு பட்டதாரியாக மாற்றுவது, ஒரு டாக்டர் ஆக்குவது, ஒரு இன்ஜினியர் ஆக்குவது, ஒரு கலாநிதி ஆக்குவது, இப்படித்தான் சிந்திக்கிறார்கள்.
ஆனால் எங்களுடைய பெற்றோர்களில் அநேகமானவர்கள் மார்க்க கல்வியில் என்னுடைய பிள்ளையை இணைத்து, அதனால் என்னுடைய மறுமையில் அவனும் விமோசனம் அடைந்து நானும் விமோசனம் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக அரிதாக இருக்கிறார்கள் என்று கூறி நிறைய சம்பவங்களை சொன்னார். மூசா அலி இஸ்லாம் உடைய காலத்தில் இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று இஸ்லாமிய வார்த்தைகளை நிறையவே பேசிக்கொண்டு, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் எந்த கல்வி கொடுப்பதாக இருந்தாலும் கொடுங்கள், மார்க்க கல்வியை கொடுக்க மறந்து விடாதீர்கள், ஹாபிலாக மாற்றுங்கள், உலமாவாக ஆக்குங்கள், அதற்கு பிறகு உள்ள உலக கல்வி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும், அது இந்த நாட்டினுடைய சட்டம் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு உலக கல்வி தேவை, ஆனால் மார்க்க கல்வியை மறந்த உலக கல்வியை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்று அழகாக பேசி முடித்தார். அருமையான கருத்து. இதுதான் இன்றைய இந்த சமூகத்திற்கு தேவை அன்பிற்குரிய சகோதரர்களே. ஆக நாம் எங்களுடைய நிலையை திரும்பி பார்ப்போம், எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்ப்போம். ஆனால் இன்று எதிர்காலம் உலகத்திற்குள்ளே நாம் பார்க்கிறோம், ஆனால் இஸ்லாமியன் என்று உலகத்தையும் மறுமையையும் பார்ப்போம், மறுமையை கூடுதலாக பார்ப்போம், அப்போதுதான் நானும் என்னுடைய பிள்ளையும் விமோசனம் அடையலாம் என்பதை அறிந்து புரிந்து நாம் இந்த உலக இந்த விடயத்தில் சரியான ஒரு தீர்க்கமான முடிவை, என்னுடைய பிள்ளையை எந்த அடிப்படையில் எதை கற்கின்ற பிள்ளையாக முதலில் மாற்ற வேண்டும், எது எனக்கும் அவனுக்கும் மறுமையில் விமோசனம் அடைய செய்யும் என்பதை புரிகின்ற நல்ல பெற்றோர்களாக என்னையும் அல்லாஹு தஆலா உங்களையும் ஆக்கவல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வாலாலி ஹிஸ்பில்லா. அம்மா பஅத், அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் உள்ள நிலைப்பாடு என்ன தெரியுமா? மார்க்க கல்வி என்பது அது பாடசாலையில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளை கொண்டு நிரப்பப்படுகின்ற கல்வி அல்ல என்று நினைத்திருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்வதோ அல்லது ஒரு கிதாபை படித்து ஆலிமாக மாறுவது எல்லாம் எந்த பிள்ளையுடைய பெற்றோரை ஆசிரியர்கள் அதிபர்கள் கூப்பிட்டு இந்த பிள்ளை இந்த பாடசாலைக்கு சரிவராது என்று, இவன் சரியான பிரளியாக இருக்கிறான், தொண்டா காட்டுகிறவனாக இருக்கிறான், அவனுக்கு கல்வி ஞானம் கிடையாது, அவன் பல பரீட்சைகளில் தேறிய புள்ளி எடுக்காதவனாக இருக்கிறான், இவனை இந்த பாடசாலையில் நாங்கள் இதற்கு பிறகு அனுமதிக்க மாட்டோம், எங்காவது கொண்டு போய் ஒரு மதரசாவில் சேர்த்து விடுங்கள் என்று, இன்று கல்வியுள்ளவர்கள் என்று தொழில் கல்வியில் உயர்ந்தவர்கள், நான் இதை மட்டமாக பேசுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள், நான் பிழையாக சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். மார்க்க கல்விக்கு பிறகுதான் தொழில் கல்விகள். ஆனால் இன்று எங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த கல்வியுடைய புனிதம் கிடையாது. அதே போல் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றவர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை அல்ல, இந்த பிள்ளை சரியாக விளங்குகிற பிள்ளை அல்ல, இவரை எங்கேயாவது ஒரு மதரசாவுக்கு ஒதுக்கி விடுங்கள் என்றால் மதரசா என்ன, குப்பைகளும் கூலன்களும் நிரப்பப்படுகிற இடம் அன்பிற்குரியவர்களே. ஏன் ஒரு அதிபரால் சொல்ல முடியாது? ஏன் ஒரு ஆசிரியரால் சொல்ல முடியாது? இந்த பிள்ளை புலமை பரிசில் பரீட்சையில் நல்ல பெருபரை எடுத்திருக்கிறது, ஒரு ஹாபிலாக மாற்றுங்கள், இவன் அதற்கு தகுதியானவன் என்று ஏன் சொல்ல முடியாது? இந்த பிள்ளை ஓயலில் நல்ல பெருபரை எடுத்திருக்கிறது, அவனுக்கு மார்க்க கல்வியை படித்துக் கொடுங்கள், அறிவாளியாக அவன் இந்த மிம்பர்களிலும் மற்ற இடங்களிலும் மார்க்கத்தை பேசுவான் என்று ஏன் சொல்ல முடியாது? ஆனால் நாங்கள் பேசுவது எல்லாம் அறிவாளிகள் உலக கல்வியின் பக்கம் பாருங்கள், நல்ல பிள்ளைகள் மாறு, அதாவது உலக கல்வியில் விஞ்ஞானத்தில் நல்ல பெறுபேறு, கணிதத்தில் நல்ல பெறுபேறு, ஆங்கிலத்தில் நல்ல பெறுபேறு, தமிழில் நல்ல பெறுபேறு என்றால் அவன் இந்த பக்கம் வா, உயர்ந்து செல் உலக கல்வியில் என்று அழைக்கிறோம். எவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, எவனுக்கு கணிதம் சூரியமாக இருக்கிறதோ, எவனுக்கு விஞ்ஞானம் எதுவும் விளங்காமல் இருக்கிறதோ, எவனுக்கு தமிழில் சரியான பெறுபேறு இல்லையோ, அவனை மார்க்க கல்வியில் ஒரு மதரசாவில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறோமே, அடுத்த கட்டத்தில் இதனுடைய யதார்த்தத்தில் நாம் என்ன பேசுகிறோம் தெரியுமா? மார்க்க கல்வி அறிஞர்கள் நல்ல அறிவாளி பிள்ளைகள் படிக்கிற கல்வி அல்ல, மடையர்களும் விளங்காதவர்களும் ஒதுக்கப்படுகின்றவர்களும் சமூகத்தில் இன்று அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். மார்க்க கல்வி ஒரு மதரசாவுக்குள் போய் பார்த்தால் பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டை, அந்த பிள்ளைகளுடைய பின்புலத்தை பார்த்தால் அநேகமான பிள்ளைக்கு தந்தை இருக்க மாட்டார்கள், அநேகமான பிள்ளை தாயிருக்க மாட்டார்கள், அனாதைகள்.
அனாதைகள் படிக்கக்கூடாது என்பதற்கு நான் சொல்ல வரவில்லை. எங்களுடைய சமூகத்தில் ஒரு பிள்ளையை சரியாக வளர்க்க முடியாது, தாய் இழந்து விட்டார், தந்தை இழந்து விட்டார், இந்த பிள்ளைக்கு சரியான இடம் என்றால் மதரசாதான் என்று விட்டு சேர்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் எடுத்து பார்த்தால் பாடசாலையில் சரியான பெறுபவர் இல்லை என்று அதிபர் கழித்தாரே, அப்படியான பிள்ளைகளாக இருப்பார். இன்னொரு பக்கத்தில் எடுத்து பார்த்தால் சரியான பிறழி, வீட்டை வைத்து பராமரிக்க முடியாது, அதை இழுக்கிறான், இதை இழுக்கிறான், அதை உடைக்கிறான், இதை உழைக்கிறான், இப்படியான பிள்ளையுடைய விடயத்தில் கம்ப்ளைண்ட்கள் வருகின்ற பிள்ளைகள். ஆக மொத்தத்தில் இப்படியானவர்களை பண்படுத்துகின்ற ஒரு இடம் பிரச்சனைகளை அவர்களும் பண்படுத்தப்பட வேண்டும். அதையும் தாண்டி எங்களுடைய மனோநிலையும் சற்று மாற வேண்டும். அன்பிற்குரியவர்கள், நாம் நினைத்ததெல்லாம் 20-30 வருடங்களுக்கு முந்தைய நிலை, ஆனால் இப்போது மதரசாக்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய கல்வி முறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது. அது அன்றிருந்த உலமாக்கள் ஆங்கிலத்தை படிக்கக்கூடாது, ஹராம் என்றார்கள், உலக கல்வி தேவையில்லை என்றார்கள். ஆனால் இப்போது மதரசாக்கள் உலக கல்வியையும் சரிக்கு சமமாக போதிக்கின்ற கூடங்களாக இருக்கிறது. போதிக்கப்படட்டும், இல்லாமல் இருக்கட்டும், இதை தாண்டிய ஒரு நிலை மறுமை இருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் படிக்கவில்லை என்றால் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், அதைத்தானே யோசிக்கிறோம். என்னுடைய பிள்ளையுடைய உணவைத்தானே நாம் யோசிக்கிறோம். எதிர்காலத்தில் இவன் சோத்துக்கு என்ன வழி செய்வான், அதானே எங்களுடைய எண்ணம். அப்படி என்றால் உணவையும் பிள்ளையுடைய சோத்தையும் நிர்ணயிக்கின்றவர்கள் நாங்களா? அது அல்லாஹு தஆலா நிர்ணயித்தது. தாயுடைய வயிற்றில் இருக்கிற போது அது எழுதப்பட்ட ஒன்று. 120 நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாயுடைய வயிற்றில் இந்திரிய துளியாக 40 நாள், இரத்த கட்டியாக 40 நாள், தசைப்பண்டமாக 40 நாள். 120 நாளைக்கு பிறகு பிள்ளைக்கு ரூஹ் ஊதுவதற்கு மலக்கு வருவார். அந்த மலக்கு தான் இந்த பிள்ளையுடைய வாழ்நாள் அஜல். உணவு அனைத்து எழுதுவார். எதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சகி இன்னும் சாய், இவன் சீதேவியா மூதேவியா, எல்லாம் எழுதப்படும், நிச்சயிக்கப்பட்டது. இவன் ஒரு டாக்டராக இருந்துதான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை, அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு வழியில் அவன் எழுதிய உணவை அவனுக்கு வழங்கியே ஆகுவான். அதை விட பெரிய ஒன்று, நாம் எங்களுடைய பிள்ளைக்கு உணவுக்கான வழியை தேடுகிறோமே, அதை விட பெரிய ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். அவனுடைய மறுமைக்கான ஒரு வழியை நான் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த பிள்ளை நித்தாட்டப்பட்டால் என்னுடைய நிலை என்ன? இன்று எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? மார்க்க கல்விக்கு அறிவில்லாதவர்களை அனுப்புகிறோம். ஒருவர் உதாரணத்துக்கு இன்று நடக்கிறது, ஒருவர் வந்து என்னுடைய பிள்ளை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எழுதிவிட்டான், அவனை நான் மதரசா ஒன்றிற்கு சேர்த்து ஹாவிலாக மாற்ற போகிறேன், உங்களோட கருத்து என்னன்னு கேட்பார். ரெண்டு விதமான எண்ணத்தில் கேட்பார்கள். ஒன்று, 6வது தேவையில்லை என்று சொன்னால் பிள்ளைய உருறல்ல எங்கிறதுக்கும், அல்லது நல்லதான் உடுங்க என்று சொன்னால் உருறதுக்கும், அல்லது உருறதான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, 6வது எதுக்கும் என்ன சொல்றாங்களான்னு பார்ப்போம் எங்கிறதுக்காக. எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் அநேகமாக என்ன கேட்கிறேன் என்றால், மதரசா கூட புறையலாம், உங்களோட புள்ள நல்ல பெறுபர எடுத்த பிள்ளைய கொண்டு போய் மதரசாவில் சேர்த்தா புள்ளட படிப்பு என்ன? இது கேள்வி. இவ்வளவு இது ஒரு கேள்வி, புள்ளட படிப்பு என்ன? இவ்வளவு ஒரு பெரிய பெறுபேற்றை பெற்ற அந்த பிள்ளைய ஒரு ராயல் கல்லூரியில் சேருங்கள், அல்லது ஒரு ஆங்கில பாடசாலையில் சேருங்கள், சிறந்த ஒரு பாடசாலையில் சேருங்கள், பிள்ளைய டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி பாருங்க என்று சொல்லக்கூடிய கருத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவன் மார்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை கேட்டான், நாம் என்ன சொல்லணும்? நல்ல முடிவு, எனக்கு ஒரு பிள்ளை இருந்த இதைத்தான் நான் செஞ்சிருப்பேன் என்று சொல்லணுமா இல்லையா? நீங்க எடுத்த தீர்வு நல்லது, உங்களுடைய பிள்ளைக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, மறுமைக்கான தீர்வு என்று அவனை தட்டி எழுப்பி விடணுமா இல்லையா? நாங்க இந்த ரெண்டையும் சொல்றோமே. அப்ப இப்படி சொல்ற ஆக்களுடைய நிலை என்ன? புள்ள நல்ல பெறுபேறு, புள்ளைய கொண்டு போய் ராயல் கல்லூரியில் சேருங்கள் அல்லது வேறு கல்லூரியில் சேருங்கள் என்றால் இந்த புள்ள மார்க்க கல்விக்கு தகுதி இல்லை என்ற, இந்த புள்ளைக்கு மார்க்க கல்வியோட வேற ஒன்றுக்கு தகுதி, இவன் இன்டெலிஜென்ட் ஆனவன். மார்க்க கல்வி என்கிறது லோக்கல் ஆக்கள், இன்டெலிஜென்ட் இல்லாம பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், அதை போனவர்கள் கற்பது என்று நாம் நினைக்கிறோம். எடுத்தவன் பிள்ளைய மதரசாக்கு சேர்க்கணும் என்ற முடிவையே கைவிடுவான்.
இன்னைக்கு எங்களுடைய சமூகத்தின் பதிவு அதுதான். சமூகத்தில் குழப்பக்காரன் தான், சிறு வயதில் குழப்பக்காரனாக இருப்பவன் தான் மதரசாவுக்கு போவது. சமூகத்தில் விளங்காதவன் தான் மதரசாவில் சேர்க்கப்படுவது. அப்படி ஒதுக்கிறோமே, அப்படித்தானே ஒதுக்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு செஞ்ச என்ன, இப்படி எல்லாம் ஒதுக்கி நாங்க மஷூர் நாங்க கருத்துக்களை சொன்னே, நல்லவர்களை இஞ்சால எடுத்தோம், அதாவது அறிவில்லாதவர்கள் என்று சமூகத்தில் சொல்லப்பட்டு தட்டப்பட்டவர்களை மார்க்கத்துக்கு சேருங்க, மார்க்க கல்விக்கு சேருங்க என்று நாங்க அனுப்பி வைத்தோம். இது ஒரு நல்ல முடிவல்ல. நாளை மறுமையில் நாங்களும் அல்லாஹ்விடத்தில் பலி சொல்லியாம், ஏன் இந்த ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நல்ல ஒரு ஆலோசனையை கேட்ட போது நீ ஏன் இப்படி சொன்னாய் என்று கேட்கிற போது, நான் இதுக்காகத்தான் அல்லாஹ் இப்படி சொன்னேன், மார்க்கத்தை உடு இங்க போ என்று சொன்னேன் என்று சரியான பதில்களை நாங்கள் இப்படியான பதில் கொடுத்தவர்கள், இப்படியான ஆலோசனையை செய்தவர்கள் கொடுத்தவர்கள் எல்லோரும் தயாராக்கி வைக்க வேண்டும். அதுக்கும் இல்லாமல் அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கினான் தெரியுமா? நல்லவர்களை இஞ்சால் எடுத்தோம், தகுதி இல்லாதவர்கள் என்றவர்களை மதரசாக்கு அனுப்பினோம். அல்லாஹு தஆலா மாறி நமக்கு ஒரு அடி அடிச்சான். இது இந்த பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள், இது ஒரு ஹுக்கும் என்று சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு செஞ்ச தீர்ப்பு எப்படி என்ன, மார்க்க நல்லவர்களை இஞ்சல் எடுத்துட்டு தேவையில்லாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை மார்க்க கல்விக்கு அனுப்பினோம். ஒதுக்கப்பட்டவர்களும் அனுப்பப்பட வேண்டும், இவர்களும் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். ஏன்னா மௌலை ஒதுக்கப்பட்டவர்கள் கூடாது, நல்லவர்கள் தான் போகணும் என்று இல்லை, எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு வீட்டில் உள்ள எல்லோரும் மார்க்கவாதிகளாக இருக்க வேண்டும். குறைந்தது ஒரு பிள்ளையை ஆக்குங்கள், அது நியாயம் கிடையாது, அதை நான் சொல்ல முடியாது. எல்லோரும் மார்க்க கல்வி, என்ன நாளை மறுமையில ஒரு பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்து போட்டு மற்ற பிள்ளைகள் அல்லாஹ் கிட்ட வந்து, யா அல்லாஹ் நான் இன்னைக்கு நரகவாதியாக வந்ததை காரணம் என்ற வாப்பா, என் உம்மா அறிவில்லை என்றால தம்பிய பாடசாலை கல்வி சரி வரல என்றால அவரை கொண்டு போய் மதரசா கூட்டார்கள், நான் பாடசாலை கல்வியில் நல்ல புள்ளி எடுத்ததால என்ன டாக்டர் ஆக்கினாங்க, இன்ஜினியர் ஆக்கினாங்க, அதனால என்ன மார்க்க கல்வியை மறந்தேன். ஆனா மார்க்கத்தோடு இருக்கிற வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சொல்லவில்லை. நான் மார்க்க கல்வியை படிக்க மறந்தேன், அதனால் தவறுகளை செய்தேன், இன்னைக்கு நரகவாதியாக வந்தேன், எந்த வாப்பா உமாவும் மார்க்க கல்வியை கொடுத்திருந்தா நானும் ஒரு சொர்க்கவாதியா என்ற தம்பியை போல வந்திருப்பேனே என்று நாளை மறுமையில் நம்மள் அல்லாஹ் கிட்ட மாட்டினால் என்ன பதில்? வாப்பா உமாவை மகன் மாட்டுவான, மகன் அப்படியே வாப்பா உமாவை அல்லாஹ் கிட்ட பிடிச்சு கொடுப்பானா என்று ஒரு யோசனை பெறுகிறதல்வா, பெறுகிறதுதானே. அதுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் என்ன தெரியுமா? வாப்பா உமா சகோதரர்கள் எல்லாம் மிஞ்சதான் உலகத்தில், அவர்களுக்கு மத்தியில குடும்ப உறவே கிடையாது. தெரியும் நமக்கு தானே கேட்கிறோம், அபசைங்கிற நாளை மறுமையில அந்த மகசருடைய மைதானத்தில் பாப்பா வருவார், மகன் ஓடுவார், பாப்பாவை கண்டு பிள்ளை ஓடுறது, பிள்ளைய கண்டு மகன் ஓடுறது, பாப்பா நான் உன வளர்த்தடா உனக்கு இப்படி செஞ்சா ரெண்டு நன்மையை தாண்டு கேட்டுருவார் என்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு செஞ்ச நிலை தெரியுமா? ஒதுக்கினவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தை படிச்சுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கத்தை சொல்கிறார்கள். பிஎச்டி என்ற லெவலில் நீங்கள் உலக கல்வியில் தரமானவர்கள் என்று இன்றைக்கு இந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு மனுத்தியாலம் இப்ப 5 நிமிஷம் கூட போயிட்டு, ஜும்மாவுடைய டைம் மௌலி 5 நிமிஷம் கூட போயிட்டு இறங்குங்க என்று சொல்ல முடியாது. பிஎச்டி வாய் மூடி இருக்க வேண்டும், எம்ஏ வாய் மூடி இருக்க வேண்டும், நாம சொல்றதை கேட்க வேண்டும். சமூகத்தில் தேவையில்லாதவர் என்று ஒதுக்கிறோமே, இந்த இடத்துல நீங்க எல்லோரும் அமர்ந்திருக்க வேண்டும். தேவையில்லை என்று ஒதுக்கி அறிவில்லாதவன் என்று கழிக்கப்பட்டவன் இந்த இடத்தில் இருந்து பயான் சொல்வதையும் இந்த இடத்தில் இருந்து மார்க்கம் சொல்வதையும் கால் மடித்து கேட்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கினானே, இதுதான் ஹுக்கும். இதான் இந்த சமூகத்துடைய நிலை பாருங்கள். அல்லாஹ் அப்படியே மாற்றி நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவனாரானோ அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுக்கு என்ன பதில் என்கிறத ஒவ்வொருவரும் தயாராக்க வேண்டும். நான் என்னுடைய பிள்ளையை மார்க்க கல்வியில் வளர்த்து அந்த பிள்ளையை ஹாபிலாக்கி அந்த பிள்ளையை மௌலவியாக்கி அவன் உணவு அவன் தேடட்டும், நமக்கு வழி இருந்தால் காட்டி கொடுப்போம் அவன் உணவை தேடுகிற வழியை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னை அழைத்து, உனக்கு 5 பிள்ளையை தந்தனே, 10 பிள்ளையை தந்தனே, 8 பிள்ளையை தந்தனே, என்ன செஞ்சாய் மார்க்கத்துக்கு, என்ன செய்தாய் அவனை வைத்து, யா அல்லாஹ் என்ன செய்தாயா, எல்லோரையும் ஆகவாக்கினே, எல்லோருக்கும் மார்க்க கல்வி கொடுத்து எல்லோரையும் ஆலிமாக ஆக்கினே, நீ பிழை செய்து விட்டாய், டாக்டர் ஆக்கலையேன், இன்ஜினியர் ஆக்கலையேன், பிஎச்டி ஆக்கலையேன் என்று அல்லாஹ் கேட்பான். எனக்கு 7 பிள்ளைகள்,
ஆருக்கு மார்க்க கல்வியை கொடுக்கல, மார்க்க கல்வியா? ஓதி புள்ள கத்தம் ஓதுறான், ஆக்கள்கிட்ட கையேந்துறா, ஓதினா என்ன நடக்கிற அவனுக்கு தொழில் என்று மார்க். நாங்க உலக கல்வியில மேம்பாட்டு ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு இன்ஜினியர், நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இவ்வளவு பிள்ளை அறிவாளிகளை தந்தேனே, மார்க்கத்தை ஏன் ஒருவருக்கும் கொடுக்கவில்லை என்று கேட்டால் அறிவுள்ள பிள்ளைகளை ஆகலாம், அதால டாக்டர் ஆக்கினேன், அதால இன்ஜினியர் ஆக்கினேன் என்று சொன்னால், டேய் மார்க்க கல்வி அறிவற்றவர்கள் படிக்கிற, அப்படின்னா இந்த மார்க்க கல்வியை இறக்கினவன் அல்லாஹ், அவன் கல்வியை படிக்கிறவன் அறிவற்றவன். மார்க்க கல்வி வந்து சேர்ந்தது அல்லாஹ்வுடைய தூதர், சமூக மனிதர்களே புனிதமானவர், அவர் ஏந்திய கல்வி குறையுள்ளவர்கள் ஏந்துகிற கல்வியா என்று அல்லாஹ் கேட்டால், நாளை மறுமையில் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்பிற்குரிய சகோதரர், எங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் ஹாபிலாக ஆக்குங்கள், மௌலவியாக ஆக்குங்கள், அதுதான் மறுமையில எங்களுடைய அமானிதத்தை இந்த உலகத்தில் சரியாக செய்ததற்கு பலனாக மறுமையில் அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்து நாம் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் பிரதோஷம் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் குருவானாக. வாஹ்ரதாவும் அல்ஹம்துலில்லாஹ்.